வெள்ளம், வறட்சி, சூறாவளி காற்றுடன் கூடிய கடும் புயல்கள், உயரும் கடல் மட்டம். இப்படி அடுத்தடுத்து ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளால் அமெரிக்கா, பாகிஸ்தான், இத்தாலி, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு கடந்த ஆண்டு ஒரு கெட்ட கனவாக அமைந்தது. ஆனால் இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அடுத்த 5 ஆண்டுகள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வெப்பம் நிறைந்த ஆண்டுகளாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். The scientists are able to give an attribution. மனிதனால் உருவாக்கப்பட்ட காலநிலை மாற்றத்தால் தான் பாகிஸ்தானில் 50%-க்கும் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை தாக்கிய இயான் சூறாவளி 30%-க்கும் அதிகமான மழையை கொட்டி தீர்த்தது இதே காலநிலை மாற்றத்தால் தான். இந்த பேரழிவுகள் அனைத்திற்கும் காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணம். காலநிலை மாற்றத்தின் பங்களிப்பில்லாமல் ஏற்படாத பேரழிவு என இப்போது எதுவும் கிடையாது. உக்ரைனில் நடந்த ரஷ்ய படையெடுப்பால் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி காலப்போக்கில் உலக நாடுகள் எவ்வளவு விரைவாக தங்களது கார்பன் உமிழ்வுகளை குறைக்கின்றன என்பதை தீர்மானிக்கப் போகிறது. இதில் 2 முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, புதிய எரிவாயு மற்றும் எண்ணெய் கிடங்குகளை உருவாக்க ஆய்வுகள் மேற்கொள்வது. இதன்படி ரஷ்ய எரிபொருட்களை சார்ந்து இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக உலக நாடுகள் தங்களுக்கென புதிய எரிவாயு குழாய்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிவாயு முனையங்கள் போன்றவற்றை கட்டத் தொடங்கியிருக்கின்றன. 2வது பெரிய விஷயம் என்னவென்றால், சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, ஹைட்ரஜன் போன்றவற்றில் குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் பெரிய அளவில் முதலீடு செய்து வருகின்றன என்பது. மலிவான எரிவாயுவை நம்பியிருப்பது நல்ல யோசனை அல்ல என்பதை இப்போது அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். அதன்படி ஆற்றலை சேமித்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி திறனை அதிகரிப்பது முக்கியமான அம்சம். ஆனால் இவை இரண்டும் இரு முரண்பட்ட போக்குகள். முக்கியமான கேள்வி என்னவென்றால், இதில் எது வெல்லும் என்பதுதான். ஜஸ்ட் டிரான்சிஷன் என்ற ஒப்பந்தத்தின்படி தென்னாப்பிரிக்கா தனது நிலக்கரி பயன்பாட்டை நிறுத்துவதற்கான திட்டங்களை விரைவுபடுத்த அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் பில்லியன் கணக்கில் நிதியுதவி வழங்க ஒப்புக்கொண்டுள்ளன. உலகிலேயே 5வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட இந்தியாவுடன் இதே போன்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் பட்சத்தில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு இந்தியாவில் விரைவுபடுத்தப்படும். தனது பொருளாதாரத்தை விட 5 மடங்கு நிலக்கரி பயன்பாட்டை கொண்ட நாடுகள் இது போன்ற ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டால் காலநிலை மாற்றம் குறித்த விவாதங்களை அது வலுப்படுத்தும், நல்ல மாற்றத்திற்கும் வழிவகுக்கும். காலநிலை மாற்றத்தை தடுக்கும் முயற்சிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் முக்கியம்தான்.